இந்த புண்ணங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க தின்னு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. அப்புறம் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு குலுக்கல் முறையில் நீங்க ஏதோ அங்க போய் ஒரு கடையில வெங்காயம் வாங்கினீங்களா, அதுல உங்க மொபைல் நம்பர் எழுதி கொடுத்தீங்களா, அதுல குலுக்கல் வந்திருக்கு 5 சவரம் நகை உங்களுக்கு. நான் எப்பவுமே லக்கி பர்சன் எங்க அப்பா சொல்லுவாரு சார். அப்படிங்களா? வாழ்த்துக்கள் மேடம். மேடம் இப்போ லவ் எப்படி மேடம் உங்களுக்கு வாழ்க்கை? இப்போ கல்யாணம் பண்றதும் லவ் பண்ணிதானா சார்? இப்போ லவ் பண்றது தப்பா? சிச்சி, தப்பு கிடையாது, காதலாம் பண்ணலாமே. அதெல்லாம் கிடையாது சார். நான் பிளஸ் டூ படிக்கும் போது யாரு மோகன், வசந்த், தீபன் அப்படின்னு வந்து பின்னாடியே சுத்துறாங்க. சரி, யூஜி படிக்கும் போது பாத்தீங்கன்னா முகுந்தன், வசந்தன், பாண்டியன் பின்னாடியே சுத்துறாங்க சார். நான் அழகா போறது என் தப்பா சார்? ரோட்ல போக கூட முடியல, 1000 பேர் பின்னாடி வந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீ ரோடு சின்ன ரோட்ல போயிருப்ப, உனக்கு முன்னாடி போகும்போது இவ்வளவு பெரிய உடம்பா பின்னாடியே வந்திருப்பாங்க சார். என்ன மாதிரி ஒரு ஃபிகர் நடந்து போனா 10 பசங்க வந்து சைட் அடிக்க வேண்டியது, அப்படி டாடா காமிக்க வேண்டியது, அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நாங்க டாடா காம். தப்பா? தப்பு இல்ல மேடம், தப்பு இல்ல மேடம். ஒரு நிமிஷம் டவுட்ங்க, பின்னாடி டாடா காமிக்கிறதுக்கு எப்படி தெரியுங்க? பின்னாடி வந்து முன்னாடி டாடா காமிப்பமா? ஓ எப்படியா போடா. ஏங்க இப்ப நான் என்ன சொல்றேன், பொதுவா நான் கேக்குறேன், நீங்க நல்லா பாருங்களேன், யோசிக்கலேன். இப்போ உங்க பின்னாடியே வந்து தொடர்ந்து லவ் பண்ணிருப்பான், இல்ல 3 மாசமா கூட ட்ரை பண்ணிருப்பான், அவன் பேர் அரவிந்த் சாமி கூட இருக்கலாம். அரவிந்த் சாமியா? அரவிந்த் சாமி தெரியுமா உங்களுக்கு சார்? ஏ அரவிந்த் சாமியா, டி அரவிந்த் சாமியா சார்? ரெண்டு பேரும் பாட்டு அவர் என்ன பார்த்து பாடுவான். அது ஒரு நாளைக்கு 300 தடவைக்கு மேல கேப்பியாமா? இல்ல அவன்தான் என்ன கதை, அவனா பாடி சாவடி பண்ணாமல. ஆமா. ஓ அப்ப நீங்க எவ்வளவு போர் அடிக்கும்? அது மட்டும் கிடையாது சார், எது ஒண்ணு கேட்டாலும் எக்ஸ்ட்ரானரா பண்ணுவான். எப்படி அது? லூசு மாதிரி. எப்படி எக்ஸ்ட்ரானரா? இப்ப தியேட்டர் கூட்டி போனா வச்சுக்கோங்களேன், ஒரு படத்தை எத்தனை தடவை பாக்குறது? நல்லா இருந்தா 3 தடவை கரெக்டா? ஒரு சொன்னானே 3 தடவை. யாரு அது? அவன். அவர் நிறைய பேர் வந்து கம்ப்ளைன்ட் சொல்றாங்கல்ல, ஒரு படத்தை உட்கார்ந்து பாக்கும்போது நான் படத்தை உட்கார்ந்து பாப்பேன். ஆமா. ஆனா அவன் என்னையவே உத்து உத்து பாப்பான் சார், எனக்கு ஒரே ஷையா இருக்கும். மேடம் அப்ப உங்க மேல லவ் பண்ணிருக்கல, நீங்க ஏதாவது அவனுக்கு இது நீங்க லவ் பண்ற மாதிரி வார்த்தை பேசிருக்கீங்களா? ஆ சார், என்ன பேக்கு சார் அவன்? இப்ப படம் பாக்கும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தருவான்ல, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா பத்தாதா? ஆமா. 3 ஐஸ்கிரீம் வாங்கி தருவான் சார். ஆமா. இல்லம்மா, அவன் உருவத்தை பார்த்தா 4 கூட தூண்டுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க இல்லாம அவன் செத்துருவான் செத்துருவான்றான்ல, இப்ப நீங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா அவன் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அவ விதி.